ஹலோ நண்பர்களே நம்ம இப்போ ட்ரூ பியூட்டியோட தேர்ட்டீத் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டை நான் பார்த்துருந்தோம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வீடியோலாம் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே ஹீரோயினுக்கு ஷேம் ஆயிருக்கும் அதோட அவங்க ஓடி போயிருப்பாங்க ஹீரோவாக அதை பார்த்துருப்பாங்க வாங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ரொம்பவே அழுதுட்டு அவங்க ஸ்கூலில் விட்டே வெளில போகலான்னு பார்க்குறப்ப எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கிற மாதிரியே கேங்ஸ்டர்ஸ் இங்கேயே இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி நேராக ரெஸ்ட் ரூம்

வந்து வேறு இடத்துல இருக்காரு அப்படி நெக்ஸ்ட்டு சீன் நம்ம ஹீரோயினோட தம்பி தான் காட்டுறாங்க அவன் வந்து அவங்க கிளாஸ் பசங்களோட பயங்கரமாக சண்டை இருக்கான் நம்ம ஹேண்ட் தங்கச்சி தான் வந்து அந்த சண்டையெல்லாம் சமாதானப்படுத்தி வெளில கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வயலண்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பசங்க வந்து நம்ம ஹீரோயினாவது தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க அதனால அவனும் ஓகே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான் நம்ம கிளாஸ் ஆற கட்டுறாங்க ஹீரோயின் வரல ஓடி போயிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரியுதா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாததுனால ஒரு வேளை நான் வந்து அவங்க அக்காவை வந்து லவ் பண்றதுதான் அதுக்கு காரணம் அவரு தப்பா நினைச்சிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹான்சுஜின் போயிட்டு அந்த பொண்ணுங்கள்டே போய் கேட்கறாங்க அந்த ஓல்ட் ஸ்கூல் பொண்ணுங்கள்கிட்டயே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நக்கல பதில் ஹீரோயினுக்கு அப்படி ஆயிடுச்சா பரவாயில்லையே பட் ஒன்னு தெரிஞ்சுக்கோ ஹேன்சுஜின் உங்க ஸ்கூல் சார் வர என்னால ஹேக் பண்ண முடியாது அப்லோடும் பண்ண முடியாது இதை பண்ணது உங்க ஸ்கூல் பொண்ணுதா அது ஓன் கிளாஸ் பொண்ணுதா அப்படிங்கும் ஹான்சூஜினும் யாரும் கேக்கும்போது செகண்ட் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப கோவமா வந்துடுறாரு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க வந்து ஹீரோயின் ரூம்ல வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயினோட ஸ்டடி மெட்டீரியல்லாம் பார்த்துடுறாங்க அவங்க வந்து பியூட்டி கோர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அம்மாக்கு தெரியாமல் தான் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகி வரட்டும் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப லேட் நைட் ஆயிடுது ஹீரோயின என்ன தான் ஹீரோயினோட வாசல்லே நிற்கிறாங்க ஹீரோயினும் வந்து வேறு வீட்டுக்கு தான் வராங்க வந்து பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஹீரோவும் போயிடுறாரு அங்கே பார்த்தா ஹீரோயின் அம்மா செம்ம கோமாக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க நானும் பியூட்டிஷியன் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத இதில் இருக்க கஷ்டம் இல்லை நீ எதுக்கு இதை படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஹீரோயின் வந்து என்னோட கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டுது என்னோட ஆசையும் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க நேராக அவங்க ரூமுக்கு போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாங்க அப்படி நம்ம வேற காட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அவங்க அக்காவுக்கு போயிட்டு பிரேக்கப் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு இந்த பக்கம் ரோட் கிராசிங்க்கு இந்த பக்கம் வந்து நம்ம சேரோ அந்த பக்கம் வந்து நம்ம அக்காவை விற்கிறாங்க இவர் இங்கேருந்தே கால் பண்ணி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துகிட்டு இவர் ஓடிடுறாரு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல கேண்டாய இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறாங்க நெக்ஸ்ட் சீன் அப்படியே மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹேண்ட் என்ன பண்ணுறாருன்னா கிளாஸ்ல வந்து ஹீரோயினோட ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி அதில் நிறைய கீறி கிற்கு அதெல்லாம் வந்து க்ளீன் இருக்காங்க ஹீரோ வந்து பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணால் டைம் ஆகும் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம்

பயங்கரமா திட்டும் அப்பதான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் புரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் தங்கச்சி கட்டுறேன் சோ அதே ஹேன்சஜனோட தங்கச்சி கட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா அவங்க கிளாஸ் பண்ண போட்டு சம்மாட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி தான் வந்து பேவ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹேன்சஜன் வந்துடுறாங்க என்னாச்சு என் தங்கச்சியை விடுங்க அப்படிங்கும் எல்லாருமே இவங்க தங்கச்சியா அப்படின்னு ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் அவ சொல்றா இவ தான் வந்து நம்ம ஸ்கூலோட வெப் மாஸ்டர் இவ வந்து டெலிட் பண்ணிடலாம் அதை அப்படின்னு சொல்லும்போது போது ஹேன்சஜன் வந்து மிரட்டி ஒழுங்கா இதை வந்து டெலிட் இந்த வீடியோவை அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுறாங்க பண்ணிடுறா அப்புறம் நேராக போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து கூப்பிட்றாரு ஹேண்ட்ஸ் வச்சுன்னு அவங்க வரமாட்டேன்றாங்க கடகடன்னு கூட்டிட்டு போயிட்டு வெளில நிற்க வச்சு உனக்கு எப்படி ஏ இப்படி பண்ண தோணுது அதை அவள் வந்து உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எல்லவும் ட்ரூ தானே இப்போ எனக்கு லவ் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம ஹேண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அவ்வளோ அசிங்கப்படுத்துறேன்னு உன்னையே அசிங்கப்படுத்துற உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வந்துடுறாரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே லாக் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நிறைய பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் சமைச்சி வெளில வர கொண்டு வராங்க அப்போயும் ஒன்றும் நடக்கல இருக்கலாம் அவங்க உள்ளே தான் இருக்காங்க அப்புறம் வந்து கிளாஸுக்கு வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவை வந்து இன்வைட் பண்ணுறாங்க கிளாஸ் சார் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோனோட அம்மா கிட்ட அவங்க அம்மா என்னென்னா பயங்கரமாக சொல்லிட்டு என் பொண்ணு சரியாகவே படிக்க மாட்டேறா அப்படின்ட்டு அப்புறம் தான் வந்து நம்ம சார் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த வீடியோலாம் காமிக்கவும் ஹீரோனோட அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காது நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படுத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க அன்னைக்கு நைட் ஆகிடுது நைட் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் நேராக போயிட்டு செகண்ட் ஹீரோயினை மீட் பண்ணி உன் நீ தான் வந்து இந்த வந்து ரிலீஸ் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன் இது உண்மை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப திமிரா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அழுதுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருச்சு இல்லையா அவங்க வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க நான் உன்ன இத்தனை வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் புரிஞ்சுக்கல நாளைக்கே வந்து உன்னை நல்ல சர்ஜரி கிட்ட கூட்டி போறேன் எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம் முகத்துல நீ கவலைப்படாத அப்பலாம் சொல்லி பேசுகிறாங்க அவங்களும் ஓகே நான் அழுதுகிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க இல்லையா சரி பிரிண்ட்ஸ் காமிக்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோவும் வராரு ஹீரோ வந்து சமையல் கஷ்டப்படுறாங்க நான் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணனா இப்படி பண்ண பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோயினும் எல்லாம் பேசுறாங்க கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுல வந்து டிராப் பண்ணிட்டு ஹீரோ போலான்னு போகும்போது ஹீரோயின் நேரா போயிட்டு அவங்க மொபைல்ல பாக்குறாங்க அப்பதான் ஆன் பண்றாங்களே அப்பதான் உங்களுக்கு தெரியுது ஹீரோ வந்து லவர் பை டான்ஸ் ஆடி காமிச்சிருப்பான் இல்லையா அவங்க லவருக்காக அந்த மாதிரியே இவங்களும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க அந்த பாட்டு செம ஸ்வீட்டா இருக்கு உண்மையிலே நீங்களும் யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க இப்போ நேராக வந்து நம்ம ஹீரோக்கு டாட்டா சொல்லிட்டு அந்த பாட்டை காமிக்கிறாங்க ஹீரோ ஒரு ஷை ஆகிட்டு ஓடி போயிடுறாரு ஹேண்ட் சுஜன் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமா நான் அவர் ரொம்ப கஷ்டமா இருக்காரு அவரால் பண்ணவும் முடியல இல்லையா அப்படி நம்ம கிளாஸ் டீச்சர் கட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அவங்க லவர் ஞாபகமாகவே இருக்குது அதாவது ஹீரோன் டாக்கா ஞாபகமாகவே இருக்குது சரி பார்க்கலாம் அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க அப்போ தான் வந்து வேற ஒரு பையன் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஆஃபீஸ் கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி இன்றைக்கி என் கூட டின்னர் வரிங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா பயந்துட்டு போய்ட்டு ஒரு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறார் ஒரு இடத்துல அவள் போகமாட்டா அப்படின்னு நினச்சிட்டே நின்னுட்ருக்காங்க ஹீரோயின் அக்கா வந்து நோட் பண்ணிடுறாங்க சாரோட ஷூவெல்லாம் ஓகே இவர் இங்க தான் இருக்காரா கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்ல ஏறி போயிடுறாங்க இவரும் விடலை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறாரு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாருன்னா அவங்க அப்பா வந்து ஸ்டேட்ஸ்க்கு போயிருப்பாங்க வந்து என் சிஇஓ போஸ்டே ரிசைன் பண்ணுறேன்னா அவங்க போஸ்டே ரிசைன் பண்ணிட்டு இந்த பிரச்சனையால ஸ்டேட்ஸில் போய் தான் இப்ப அங்கே அங்க போயிட்டு அவங்க இருக்கும் போது இதுவரையும் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு கால் பண்ணல தான் வந்து கால் பண்ணி நல்லபடியா பேசுறாங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்புறம் நம்ம அம்மா என்ன பண்றாங்க ஹீரோ அம்மா ஹீரோயினோட ஃபேஸை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரியன் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜரியன் கிட்ட அவர் என்ன பண்ணுறாருனா நல்லா இந்தியா மேப் மாதிரி ஹீரோயின் ஃபுல் மே முகம் ஃபுல்லாக மேப் போட்டுவிட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசு நிறைய கேட்குறாங்க ஹீரோயின் அம்மா வந்து போடாடே எனக்கு வேறு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க ஹீரோயினும் பரவாயில்லைம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலில் கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே மேக்கப்லாம் இல்லாமல் அவங்களோட ஓல்டு லுக்கெலாம் ரொம்ப மாசா வந்து கிளாஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க சூப்பரா இருக்கு இப்போ நீ பெட்டரா ஃபீல் பண்றா கவலைப்படாத அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து அங்கேயே அந்த கேங்ஸ்டர்ஸ் பொண்ணுங்களாம் வந்துரு கால் கலாய்ச்சாங்களா அவங்க அந்த ஹீரோயின் வந்து திரும்ப வந்து டீஸ் பண்றாங்க ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் பயப்படவே இல்லை பயங்கரமா திட்டி விடுறாங்க அழகுங்கிறது ஃபேஸில் மட்டும் இல்ல மனசுலயும் இருக்கு தான் வந்து ஹீரோ என்ன டேட் பண்ணிட்டு இருக்கான் என்ன லவ் பண்றான் அவங்க யாரையும் பண்ணல அப்படின்னு சொல்லி பயங்கர மாசா பேசுறாங்க கரெக்டாக அந்த நேரத்துல ஹீரோவும் வந்துடுறாரு ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி எல்லாம் இப்ப எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அவங்களை ஹக் பண்ணி நெத்தில ஒரு